Hello friends, welcome to Home Food Tamil. Friends, இன்னைக்கு சண்டே ஃபுல் டே ரொட்டீன் பிளாக் பார்க்கலாங்க. வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சனிக்கிழமையே பார்த்தீங்கன்னா மாடு வந்து கண்ணு போட்டுருந்துங்க. மாடு கண்ணு போட்டிருந்தாலே ஒரு மூணு நாள் வரைக்கும் சீம்பால் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சனிக்கிழமை ஈவினிங் அந்த சீம்பால் காய்ச்சினது வந்து கொஞ்சம் நல்லா திக்காக, அதாவது கேக் மாதிரி இருந்தது. அது வந்து பசங்க அந்தளவுக்கு சாப்பிடவே இல்லை. இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து, அதாவது அந்த திக்காக இல்லாமல் கொஞ்சம் அவங்க ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற பக்குவத்தில் இருக்குங்க. இந்த சீம்பாலுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை சேர்த்துட்டு இந்தமாதிரி கரண்டியில் நல்லா கலந்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க நல்லா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி நான் வந்து இந்த சீம்பால்னு சொல்ல, அதை பால்கோவான்னு சொல்லி தாங்க பாப்பாவுக்கு வந்து செஞ்சு கொடுத்தேன். அவங்க வந்து பால்கோவான்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுமாரி சொல்லிவிட்டு ஸ்பூனில், அதாவது இந்த சின்ன சின்ன பவுலில் தம்பிக்கு தனியாக பாப்பாவுக்கு தனியாக போட்டுட்டு ஸ்பூன் வச்சு கொடுத்தோம்னா அவங்க பாட்டு சாப்பிட்ருவாங்க. இப்போ இந்த சீம்பால் ரெடி பண்ணதும் அப்படியே வந்து சூடாக வந்து தராமல் கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சுட்டு கொடுத்துடலாங்க. நம்ம அப்படியே இந்த பிளேட்டு போய் வச்சோம்னா கண்டிப்பாக சூடாக இருக்கும்போதே வந்து சாப்பிடணும் சாப்பிட்ணும்னு குழந்தைங்க வந்து அழுவாங்க. அவங்களுக்கு வந்து சூடாக இருக்குன்னு தெரியவே தெரியாது. பாப்பாவுக்கு தெரியும், தம்பிக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் நை நைன்னு அழுவாங்க. அதனால் சூடு ஆறுனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஊட்டி விடலாம் அப்படின்ட்டு நான் எடுத்து வச்சிட்டாங்க. எந்தளவுக்கு நல்லா சூப்பராக பால்கோவா மாதிரி ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இந்த சீம்பால் பார்த்திங்கன்னா தாய்ப்பாலுக்கு எந்தளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்குமோ அதேமாதிரி இந்த சீம்பாலில் பார்த்திங்கன்னா அதிகமான எதிர்ப்பு சக்தி வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ தம்பிக்கும் பாப்பாவுக்கும் வந்து பவுலில் போட்டு கொடுத்தாச்சுங்க. நானே வந்து தம்பிக்கு ஊட்டி விடுறேன்னு சொன்னேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூனை பார்த்ததும் குழந்தைங்க வந்து அவங்களே சாப்பிட்ணும் கொஞ்சம் வந்து அடமுடிப்பாங்க. அதனால் அந்த தம்பி பவுலில் அந்த தண்ணி இருந்து பாருங்கள், அதை எடுத்து குடிச்சிட்டு அப்படியே அவனுக்கு கொஞ்சம் திக்காக ஸ்பூனில் வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி அவனுக்கு வந்து வச்சிட்டேங்க. அவன் மேலே சிந்தாமல் அவன் பட்டு நீட்டாக சாப்பிட்டுக்கிட்டான். பாப்பாட்ட அதுமாதிரி கேட்டேங்க, பால்கோவா வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் வந்து சீம்பால்னு சொல்ல, சீம்பால்னு சொன்னால் அவளுக்கு தெரியாது. அதனால் பால்கோவா எப்படி சமையிருக்குன்னு கேட்டேங்க. நல்லா சூப்பராக இருக்குமா, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா பாப்பா நான் செய்கிற சமையலில் வந்து இது வரைக்கும் குறைய சொன்னதில்லை. எப்படி இருந்தாலும் நம்மளுக்கே டேஸ்ட்டு அந்தளவுக்கு பிடிக்கலனாலும் அவள் வந்து எல்லாமே நான் கேட்கும்போதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குமா, டேஸ்ட்டாக இருக்குமா, செம்மையாக இருக்குமா அப்படின்னு என்னை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்போ தம்பி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்ததை சாப்பிட்டுட்டு அடுத்தது அவங்க அக்காட்ட இருக்கிறதையும் வந்து கேட்குறாங்க. தம்பி கொஞ்சம் ஸ்பீடாகவே சாப்பிட்ருவான். பாப்பா வந்து கொஞ்சம் என்ன மாதிரி சாப்பிட்றதுல வந்து கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடுவாள். இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே ஸ்பீடாக சாப்பிட்டுட்டு அவள்கிட்ட இருக்கிறதையும் வந்து வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. இப்போ பாருங்க, கொஞ்சம் நை நைன்னு அழுகுறான். இவன் அழுவி எப்படா நிப்பாட்டுறதுன்னு பார்த்தேன். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி டிவியில் வந்து விளம்பரம் போட்டுருச்சுங்க. தம்பி பார்த்தீங்கன்னா எப்போதும் இந்த டிவியில் வந்து விளம்பரம்னா நம்ம வந்து நம்ம கூப்பிட்டாலுமே கண்டுக்கவே மாட்டோம், அந்தளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. இப்போ விளம்பரம் போட்டதுமே என்னை வந்து இப்போ எதுக்கு எந்திரிக்கிறான்னா வந்து ஷோல்டர்லேயே இல்லாட்டி என்னை மூஞ்சிலே வந்து அடி போடுவாங்க அந்த விளம்பரத்தை பாரு அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா படம் நாடகம் இது மாதிரிலாம் போட்டால் பார்க்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி விளம்பரம் வந்துருச்சுன்னா அந்த விளம்பரம் முடிகிற வரைக்குமே அவன் பாட்டுக்கு அவன் டிவி பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம வந்து மிதுன் மிதுன் கூப்பிட்டா கூட வந்து கண்டுக்கவே மாட்டான், அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவன் பவுலில் இருக்க சீம்பால் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க அக்காட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊட்டிக்க போகிறாங்க. அவங்க அக்காவும் பார்த்திங்கன்னா தராமலாம் இருக்க மாட்டா. அவள் வந்து சாக்லேட்னா மட்டும் தரமாட்டா. மற்றபடி ஸ்நாக்ஸு இந்த சீம்பால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவள் வந்து தம்பி கேட்டால் உடனே வந்து ஊட்டி விட்ருவாங்க. ஆனால் சாக்லேட் கொடுத்தா மட்டும், சாக்லேட் டைரி மில்க்லாம் கொடுத்தா அவள்கிட்டருந்து வாங்கவே முடியாது. இந்த க்ரீம் பிஸ்கட்டு இதெல்லாம் வந்து தரவே மாட்டாங்க. இவனுக்கு தனியாக அப்புறம் பாப்பாவுக்கு தனியாக இதுமாரி தாங்க வாங்கி தரணும். இப்போ அவங்க வந்து சீம்பால்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நான் வந்து சனிக்கிழமையே மாவு வந்து இட்லிக்கு வந்து அரைச்சி வச்சிட்டேங்க. இந்த இட்லி மாவு ரெசிபி வந்து நம்ம சேனலில் நிறையா இருக்குங்க. ரேசன் அரிசியை பயன்படுத்தி நிறையா இட்லி ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதே இட்லி மாவு பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து நம்ம சேனலில் இருக்க அந்த இட்லி மாவு ரெசிபியெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ எல்லாமே. இப்போ வந்து நைட்டே, அதாவது சனிக்கிழமை நைட்டே உப்புலாம் போட்டு கரைச்சி வச்சிட்டேங்க. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி மாவு நல்லா புளிச்சதும் நல்லா கலந்து விட்டு உப்பு எதுவும் பார்த்தீங்கன்னா தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு கையில் பார்த்தீங்கன்னா செல்லு வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேங்க. நான் வந்து ட்ரைபேடில் வந்து செட் பண்ணவே இல்லை மொபைலை, ஏன்னா அடிக்கடி வந்து அந்த ட்ரைபேடில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஸ்டாண்டு அந்த மொபைல் ஃபிட் பண்ணும் போதுங்க அது அடிக்கடி வந்து லூஸ் ஆகிடுதுங்க. அதாவது அதனால் நான் கையிலேயே வச்சுட்டு இந்த மாவு வந்து கலந்துங்க. அதனால் பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே சுற்றிகிட்டே இருக்கும். கொஞ்சம் வந்து அந்த வீடியோலாம் கையில், அதாவது கையில் மொபைல் பிடிச்சிட்டே வீடியோ எடுத்தோம் கொஞ்சம் வந்து சேக்காகும். இப்போ வந்து ட்ரைபேடில் வச்சுட்டேங்க. இப்போ இட்லி வந்து எப்போதுமே இட்லி ஊற்றுற மாதிரி மாவு வந்து ஊற்றி எடுத்துக்கலாங்க. இந்த இட்லி பார்த்திங்கன்னா வெறும் ரேஷன் அரிசி மட்டுமே பயன்படுத்தி வந்து நான் அரைச்சிருக்கேங்க. இந்த இட்லி ரெசிபி வீடியோ வந்து போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மாவு எல்லாமே ஊற்றினதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஈடு மட்டும் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும். திரும்ப அந்த 2வது ஈடு 3வது ஈடுலேயும் இட்லி வேகும்போது 3 நிமிஷம் 5 நிமிஷத்துலேயே குயிக்காக வெந்து வந்துடும். ஏன்னா அந்த இட்லி பாத்திரமும் நல்லா சூடாக இருக்கும், அப்புறம் தண்ணியும் நல்லா கொதிச்சிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஈடு வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகுங்க. இப்போ எந்தளவுக்கு இந்த இட்லி நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட துணியில் அந்த மாவு ஒட்டவே இல்லை. கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த துணியில் பார்த்தீங்கன்னா ஒட்டவே இல்லை. இட்லி நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நம்ம சேனலில் இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய டிப்ஸோட வீடியோலாம் வந்து ஷேர் பண்ணிடுங்க. புதுசாக இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணணுன்னா நம்ம சேனலில் இருக்க இட்லி மாவு ரெசிபியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எந்தளவுக்கு நல்லா ரேசன் அரிசி பயன்படுத்தி நல்லா பஞ்சு மாதிரி இட்லி வந்து ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இந்த இட்லிக்கு பார்த்தீங்கன்னா சைடிஷ் காளான் வந்து ஒரு பாக்ஸ் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தது இருந்ததுங்க. அந்த காளான் குருமாவும்
ப்ளைன் குருமா வந்து எப்போதுமே அடிக்கடி செய்வோம், அதனால் காளான் போட்டு இந்த தடவை செய்யலாம் அப்படின்ட்டு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி அதுமாரி வச்சுருந்தேங்க. அப்புறம் சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி இல்லாமல் மாமா வந்து சாப்பிடவே மாட்டார். எப்போதுமே இட்லினா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிடுவாங்க பாப்பா தம்பி மாமா எல்லாருமே, ஒரு 8:30 வந்து ரெடி ஆயிருங்க. இப்போ இட்லிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பி வந்து நல்லா தூங்கிட்டாங்க, பாப்பா கொஞ்சம் போர் அடிக்குன்னு சொன்னால் அவளுக்கு தூக்கமும் வரல அப்படின்னா, அதனால் பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்குட்டி தாங்க சனிக்கிழமை போட்டிருந்து ஞாயிற்றுக்கிழமை மாமா வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. பாப்பாவுக்கும் வந்து அன்றைக்கி லீவாக இருக்கும். அப்புறம் இப்போலாம் பார்த்திங்கன்னா காற்று வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வீட்டில் வச்சே வந்து மாடு கண்ணுக்குட்டிலாம் வளர்த்துக்கலாம் அப்படின்னாச்சு. தட்டை வந்து அத்தை அறுத்து வச்சிட்டாங்கன்னா மாமா வந்து வண்டியில் எடுத்துகிட்டு வந்து போட்டுருவாருங்க. நான் வந்து வீட்டில் இருக்கிறதுனால அப்பப்போ மாட்டுக்கு தேவையான தட்டை இதெல்லாம் போட்டுருவேங்க, அவங்க பாட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு தென்னை மரம் வந்து இருந்ததுங்க, அதில் வந்து நிறைய தேங்காய்லாம் வந்து காய்ச்சிருந்து. இப்போ வந்து காற்று காலம் அதிகமாக இருக்கிறதுனால அடிக்கடி பார்த்திங்கன்னா ரெண்டு தேங்காய் மூணு தேங்காய் அதுமாரி உளுந்துகிட்டே இருந்ததுங்க. அதனால் கண்ணுக்குட்டி மாடுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பயந்தாங்க. இப்போ தானே கண்ணுக்குட்டி போட்டிருக்காங்க அதனால் கொஞ்சம் வந்து பயந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த தகரத்துலாம் உழுவும்போது குழந்தைங்க பார்த்திங்கன்னா தம்பிலாம் வந்து பயந்துக்கிறாங்க, அதனால் இருக்கிற தேங்காயெல்லாமே எடுத்து போட்டால் இப்போ ஆடி மாதம் அந்த காற்றுகள்லாம் வரும்போது அந்த தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா கொத்தோடு அப்படியே உழுவுங்க, அதனால் அந்த தகரம்லாம் பார்த்திங்கன்னா நெளிஞ்சு போயிடும். அந்த ஆடி மாதம்லாம் வரதுக்கு அந்த முந்தின மாதமே இந்த ஆடி மாதத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் மரம் அப்புறம் வேப்ப மரம்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா கழிச்சு விட்ருவாங்க. ஏன்னா மரமும் அந்த காற்றுல பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மரமாக தான் சாஞ்சிரும். அந்த இருக்கிற தேங்காய்லாம் பிச்சு போட்டு அந்த மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக அதிகமாக இருக்காது, கரெக்டாக அந்த தேங்காயெல்லாமே பிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான தேங்காய் நம்ம பார்த்திங்கன்னா செக்கு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த இருக்கிற ட்ரெஸ் வீட்டு வேலைகள்லாம் பார்த்துட்டு ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு காலிஃப்ளவர் ஒன்று இருந்ததுங்க, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு, சரி முட்டையே இருந்தது சரி காலிஃப்ளவர் சில்லினா அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் வந்து காலிஃப்ளவர் சில்லியே செஞ்சு கொடுத்துடலான்ட்டு தண்ணி வந்து ஒரு அடுப்பில் நல்லா சுட வச்சுட்டேங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆச்சி பேஸ்ட் வந்து ஒன்று இருந்ததுங்க ஃப்ரிட்ஜில், அது வந்து பாதி வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு முட்டை மஞ்சத்தூள் வந்து எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் அதாவது கலர் பவுடர் சேர்க்கலாம், நீங்கள் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் கலர் பவுடர் அப்புறம் அரிசி மாவு சேர்க்காமல் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் சில்லி வந்து செய்ய போகிறேங்க. இவன் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவரை கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ரொம்ப நேரம் விட தேவையில்ல, ஏன்னா அந்த க்ரீன் கலர் அந்த ப்ளூலாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் இருந்தால் கூட செத்துரும். ஒரு 4 நிமிஷத்துக்கு விட்டுட்டு அந்த காலிஃப்ளவரை வந்து அந்த பாத்திரத்தில் இருக்கிற டைமில் ஒரு முட்டை அப்புறம் பெருங்காயத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா காரத்துக்காக மிளகாத்தூள்லாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும், நான் காரத்துக்கு வந்து எதுவுமே சேர்க்கவே இல்லைங்க. இப்போ அந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு ஒரு 2-3 நிமிஷக்கிட்ட ஆயிடுச்சுங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து வச்சோம்னா ரொம்ப குழஞ்சி போன மாதிரி ஆயிடும், சில்லி வந்து அந்தளவுக்கு நல்லாவே இருக்காது. நல்லா சூடான தண்ணியில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்குங்க. நன்றைக்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவு கலர் பவுடர்லாம் எதுவுமே சேர்க்கலாங்க. தேவையான அளவுக்கு தூளுப்பு சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதை நம்ம வந்து போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா காலிஃப்ளவர் சில்லி வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடில் காலிஃப்ளவர் சில்லி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். கலர் பவுடர் எதுவுமே சேர்க்கறதில்ல, அரிசி மாவு சேர்க்காமல் சிம்பிளாக வந்து காலிஃப்ளவர் சில்லி வந்து டேஸ்ட்டியாக செஞ்சு கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூலில் ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள், ஈவினிங் டைம்லேயும் இதுமாதிரி காலிஃப்ளவர் சில்லி காளான் சில்லி இதுமாதிரிலாம் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த பிளாக் வீடியோஸ் முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.